ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் படித்த சின்ரோம் எல்லாமே பரம்பரை பரம்பரையாக, அதாவது தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ வர்றது, பேரனுக்கு வர்றது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரெட் சின்ரோம் அந்த மாதிரி இல்லை. ஆனால் எதனால் நடக்கிறதுக்கான தெளிவான பதில் இல்லை. பட் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆன்சர், இட்ஸ் டியூ டு ஜெனட்டிக் மியூட்டேஷன். லாஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் இருக்கிற டர்னர் சின்ரோம் இன்றைக்கி முடிச்சிடுவோம். சி, ஹியூமன் பாடியில் 23 பேர் குரோமோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும், அதாவது 46 குரோமோசோம்ஸ், அதில் 22 பேர் ஆட்டோசோம்ஸ், அதாவது பாடி செல்ஸ், பேலன்ஸ் பேர் ஆலோசோம்ஸ், அதாவது செக்ஸ் செல்ஸ். இப்போ மேல்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம்ஸ், ஒரு எக்ஸ் ஒய் குரோமோசோம்ஸ் இருக்கும். அதுவே ஃபீமேல்னால் ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோமாக இருக்கும். ஃபீமேலுக்கு ரெண்டு எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸ் குரோமோசோம் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த கண்டிஷனுக்கு நேம் தான் டர்னர் சின்ரோம். நீங்கள் எழுதின டெஸ்ட் பேப்பர்ஸ் கரெக்ட் பண்ணியாச்சு. குழலி, வினோதினி, சிந்துஜா, செந்தில், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரெட் சின்ரோம் பற்றி கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பார்த்து வாங்க, நாளைக்கு நம்ம தெளிவாக பார்ப்போம். தேங்க்யூ. ஹே, ரெட் சின்ரோம்னா என்னென்னு கூகுளில் பாருடி. வரும் நேண்டி இங்கே வரா. ஏ, உன் மார்க் நடி. அதெல்லாம் பாஸ் பண்ணுற மார்க் தான், ஃபஸ்ட்டு வந்து உட்காரு. ரெட் சின்ரோம்க்கு ரெஃபரன்ஸ் வேற எடுக்கணும். சரி, அதை விடு, கேண்டீன் போகலாமா? போகலாமே. வருண், எனக்கு மார்க்கு சார் கொஞ்சம் கம்மியாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் அழைச்சிட்டு போகிறீங்களா? முதல்ல இந்த அறிவாளி மாதிரி பேசுகிறத நிறுத்து. எனக்கு தெரியும் உங்களுக்கெல்லாம் மார்க் போடுறதே பெரிய விஷயம், இதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மார்க் வேணுமா? சும்மா சீனை கிரியேட் பண்ணிக்கிட்டு படிச்சிருக்கேன் ரெட் சின்ரோம் பற்றி. இன்னைக்கு சார் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண ரெட் சின்ரோமோட விக்டிம் நீ தானே? இவ்வளோ சீப்பான அதே மாதிரி அன்ஃபெமிலியரான பிஹேவியர் இருக்கும்னு. ஹே வருண், நீயா இது? நீ தான் ஃபெமினிசம் பற்றி பேசுகிற ஆளாச்சு, நீ ஏன் இப்படி பேசுகிற? அஃப்கோர்ஸ், நான் ஃபெமினிசம் பேசுகிற ஆள் தான், ஆனால் நான் தான் இவங்களை பொண்ணாகவே மதிக்கிறது இல்லையே. அவங்கள ஏன் நீ டிசேபிள் பீப்புளாக பார்க்குற? டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளாக பாரு. சும்மா நாலு பேர் சாதிச்சதுனால இவங்களும் வேர்த்துன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. அப்போது ஸ்டீஃபன் ஹாக்கிங்லாம் இல்லையா? அவங்களாம் ப்ரிவிலேஜ் செக்டார்மா, அதனால தான் ஷைன் ஆனாங்க. பொண்ணுங்களாம் யாரும் ஷைன் ஆக மாட்டாங்க. அப்போது ஹெலன் கெல்லர், முனிமா பசாரிலாம்? உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை வருண். ஆல்ரெடி நம்ம சொசைட்டி எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. மேல் டாமினேட்டிங் சொசைட்டியாக தான் இருக்குது. அதில் ஒரு உமன் வாழறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் ஃபீமேல் டிசேபிள்டு பர்சன்ஸ் வாழறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் வருண் உங்களுக்கு. நாளைக்கு உங்களுக்கு இப்படி ஒரு ரெட் சின்ரோமோட ஒரு டாட்டர் பிறந்தா அவங்கள இப்படி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்களா? ஏ, ஏன்டி அவன்ட்டு இப்படி பேசுகிற? நாளைக்கு உங்களுக்கு இப்படி ஒரு ரெட் சின்ரோமோட ஒரு டாட்டர் பிறந்தா அவங்கள இப்படி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்களா? ஓகே, நம்ம மார்க் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் வாங்க. ஏய், இங்க பாரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங், முனிபா மசாரி இல்லை ஹெலன் கெல்லர், இவங்க அளவுக்கு ஒருவேளை குழலி வந்தான்னா அப்பாவளை மனுஷியாக ஏற்றுக்கலாங்கிற கண்ணோட்டத்தில் தான் இருந்தா வருண். இதுதான் நம்ம சமுதாயத்தோட பெரும்பான்மையான கண்ணோட்டமும். ஆனால் குழலியோட இடத்துல தன்னோட குழந்தைய வச்சு பார்க்குறப்ப அவளோட வலியை புரிஞ்சுக்கிட்டான். ஆமாம், வலிங்கிறது உணர மட்டும் இல்லை, அதை புரிஞ்சிக்கவும் முடியும். அப்படி நம்ம அடுத்தவங்க வலியை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாலே டிஸ்கிரிமினேஷனுங்கிற வார்த்தை டிக்ஷனரியில் மட்டும்தான் இருக்கும்.